இயேசு கிறிஸ்து நாமத்தில் இன்றைக்கு அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, இன்றைக்கி இந்த உலகத்தார் முந்தைய காலகட்டங்கள் வரைக்கும் பெண் குழந்தை பிறந்தாலே அநேகர் பெண் குழந்தைகளை கொன்று போட்ட சமூகம். அநேகர் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டி வச்சாங்க. பெண் பிள்ளைகளுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லி வைத்திருந்தாங்க. இப்போ நம்ம வாழப்போகிற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அநேகம் பெண்கள் அடிமை முறையில் நடத்தப்பட்டாங்க. இப்போ நம்ம பரிசுத்த வேதாமத்தில் பார்க்க போகிற பகுதி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் பெண்களை இப்படி தான் நடத்தினாரா, கர்த்தருடைய பார்வையில் ஒரு பெண்களுக்கு அவர் ஊழியத்தை கொடுக்குறாரா, அப்படி ஊழியத்தை கொடுத்தாலும் வல்லமையாக பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அப்படிங்கிற ஒரு இரட்சகனை வைத்து தேவன் ஓங்கிய புயத்தினால் விடுவித்து யோசுவா மூலமாக வழிநடத்தி அந்த கானான் தேசத்தை அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு தேவன் பூரண சுதந்திர விதமாக கொடுத்தார். அந்த தேசத்தில் ஜனங்கள் கொஞ்ச நாள் மாத்திரம் கர்த்தரை சேவித்தாங்க. அதற்கு பிறகு அநேகம் அந்நிய தெய்வங்களை விக்கிரக வழிபாடுகளை அவங்க தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. கோபம் அந்த தேசத்துக்கு மேலே வரும். அப்போ தேவன் கிருபையாக ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்தி அந்த தேசத்தை மனம் திரும்ப வைத்து அந்த தேசத்தை பாதுகாப்பார். இது நியாயாதிபதிகளுடைய காலம். இப்படி நியாயாதிபதிகள் மூலமாக வழிநடத்தின தேவன் ஏகூத் அப்படிங்கிற நியாயாதிபதியுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்க மீண்டும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தாங்க. அதனால் மீண்டும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் கானானிய தேசத்துடைய ராஜாவுடைய கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த 20 வருஷமும் அவங்க கடினமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாங்க. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4:2 வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். யாபின் அப்படிங்கிற ராஜாவுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விற்று போட்டுட்டார். அவங்களுடைய தளபதியுடைய பேர் சிசரா. இவங்களுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கு. இவங்க கொடுமையா இஸ்ரவேல் ஜனங்களை அரசாட்சி செய்கிறாங்க. இப்ப இந்த ஜனங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவனை தேடுகிற, தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற, தேவனுக்காக பக்தி வைராக்கியமா நிற்கிற, தேவ ஞானம் நிறைந்த ஆண் மக்கள் யாரும் இல்லாததுனால தேவன் ஒரு பெண்ணை நியாயாதிபதியாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4:4-5 வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலே நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயும் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இதுவரைக்கும் தேவன் ஒரு பெண்ணுடைய கையில் ஆளுமையை கொடுத்து நடத்தினதா பார்க்க முடியாது. இந்த இடத்துல தான் இந்த பெண் ஒரு குடும்ப ஸ்திரீ. இவங்க கணவருடைய பேர் லபிதோத். இவங்களுக்கு அவங்க மனைவியாக இருந்து குடும்பத்தையும் கவனித்த அதே பெண் தான் தேவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்ததுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே தேவன் இந்த பெண் தெபோராவ நியாயாதிபதியாக உயர்த்துறாரு. தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறாரு. அந்த தேசம் முழுவதும் அந்த பெண்ணை தேடி கர்த்தருடைய வார்த்தைக்காக அந்த பெண்ணை தேடி வந்திருப்பாங்க. அவங்க ஒரு தீர்க்க தரிசியாக செயல்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, வழக்குக்கும் தேவன் அந்த பெண்ணை நியாயாதிபதியாக பயன்படுத்தினதுனால தன்னுடைய வழக்குகளை தீர்க்கும்படி அந்த பெண்ணை சதா வந்து கொண்டே இருந்திருப்பாங்க. மோசேயுடைய காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்குகளை விசாரிக்க முடியாததுனால 50 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 1000 பேருக்கு ஒரு தலைவர்னு வச்சிருப்பார். ஆனால் இந்த தெபோராளுடைய காலத்தில் இத்தனை ஜனங்களையும் இந்த நியாயாதிபதியாகிய தெபோரல் தான் நியாயம் விசாரித்து வந்திருக்கிறாங்க. தேவஜனமே, இவ்வளவு ஒரு கிருபையை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தார். இந்த கானானிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினதுனால எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க. அப்பொழுதும் கர்த்தர் இந்த தெபோரலை கொண்டு பேசுகிறார். அந்த நப்தலி தேசத்துடைய புத்திரரில் பாராக் அப்படிங்கிற ஒரு மனிதனை தேவன் தேர்ந்தெடுத்து இந்த பாராக்கின் மூலமாக யுத்தத்தை நீங்கள் நடத்துங்க, இந்த யுத்தத்துக்கு முன்னாடி நாம் போய் அந்த எதிரிகளை முறியடிக்கிறேங்கிற வாக்குதத்தை கொடுத்தார். ஆனாலும் இந்த பாராக் அப்படிங்கிற மனிதன் த
தனிமையாக தலைமைத்துவத்தை ஏற்க முன் வரலை. அதற்கு மாறாக தெபோரால உதவிக்கு அழைத்தார். தெபோரால்கிட்ட சொல்கிறாரு, தெபோராலே நீ இந்த யுத்தத்துக்கு தலைமையேற்று நீ என்னோட கூட வரல அப்படின்னா நான் இந்த யுத்தத்துக்கு போக மாட்டேன். அப்பையும் தெபோரால் ஒரு குடும்ப பெண் தான், சரீரத்தில் பலவீனங்கள் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் பல காரியங்கள் இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்காக அந்த யுத்தத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்க யுத்த புருஷர்கள் 10,000 பேர் போகணும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த 10,000 பேரும் ஆண்கள். அவங்க சொல்லியிருக்கலாம், ஒரு பெண் வந்து தலைமை எடுத்து நாங்கள் போகிறக்கு வரணுமா? அநேகர் அந்த பெண்ணுக்கு நேராக முறுத்திருக்கலாம், நீ வர வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், குடும்பத்தார் ஒருவேளை அதை தடுத்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலையும் அது ஒரு பெண்ணாக இருந்து பல எதிர்ப்புகளை அவங்க சந்தித்தாலும் தேவனுக்காக அவங்க வைராக்கியம் பாராட்டுறதில் நிறுத்தவே இல்லை. பாராக்குடைய வேண்டுதலின் பிரகாரமாகவே யுத்தத்துடைய தலைமையை ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு யுத்தத்தை தலைமையெடுத்து அவங்க செல்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பாராக்குக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாராக்கே, சத்துருக்களை தேவன் உன் கையில் ஒப்பு கொடுப்பார், ஆனாலும் முழு மேன்மையும் உனக்கு கிடைக்காது. அந்த சிசேராவை ஒரு பெண்ணுடைய கையில் தான் தேவன் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற வாக்கையும் தேவன் கொடுத்திருந்தார். அப்போ யுத்தம் பலத்தச்சு, கர்த்தரே இந்த யுத்தத்தை செய்தார். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 4:16 வசனம். பாராக் ரதங்களையும் சேனையையும் புற ஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான், சிசேராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்ததுனால 900 இருப்பு ரதங்களை வைத்திருந்த சிசேராவுடைய படைகள் முழுவதுமாக விழுந்துச்சு, ஒருவனாகிலும் மீதியாய் இருக்கவில்லை. கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்தார். தெபோராளுடைய தலைமையில் யுத்தம் வெற்றியாய் நிறைவடைந்தது. கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே சிசேரா கால்நடையாக அந்த யுத்தத்திலிருந்து தப்பி ஓடுகிறார். ஓடும் பொழுது அந்த இடத்துல ஒரு கூடாரத்துக்கு வந்து சேருகிறார். அந்த இடத்துல ஏபேர் அப்படிங்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி, அவங்களுடைய பேர் யாகேல், அந்த பெண் அவரை வரவேற்கிறாங்க. ஆண்டவனே, என்னுடைய கூடாரத்துக்கு வாங்க, ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து வர்றீங்க போல இருக்கு, என் கூடாரத்தில் வந்து நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் வாங்கன்னு சொல்லி தன்னுடைய கூடாரத்துக்கு அழைக்கிறாங்க. அவரும் சிசேராவும், எனக்கு குடிக்க தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயா தண்ணி என்ன, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பாலே கொடுக்குறேன்னு சொல்லி பாலை கொடுத்து அவங்கள நித்தரப்பண்ண வைக்கிறாங்க. அதற்கு மேலே ஒரு ஜமுக்காலத்தை போத்தி அவரை தூங்க வைக்கிறாங்க. தூங்கும்போது கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே சிசேரா ஒரு பெண்ணுடைய கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படிங்கிற வசனத்தை தேவன் நிறைவேற்றினார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4:21 வசனம். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். குடிக்க தண்ணி இல்லை, பாலே கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள தூங்க வச்சதுக்கு காரணம் இதுதான். தூங்க வைத்து ஒரு கூடார ஆணியை எடுத்து அவனுடைய தலையில் அடிக்க அவன் செத்து போனான். தேவஜனமே, இந்த பகுதியில் தான் ஒரு யுத்தத்துடைய மேன்மையை தேவன் ரெண்டு பெண்களுடைய கையில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். இதை இந்த யுத்தத்தை முடிவு அடைந்ததுக்கு பிறகு தெபோராலும் பாராக்கும் தேவனை மகிமையாக துதித்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வரும் பொழுது தெபோரால் ஒரு வசனத்தை சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அதையும் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:7 வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த இடத்துல தெபோரால் சொல்றாங்க, நான் தாயா எழும்புற வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் பாலா கிடந்துச்சு. தேவஜனமே, புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் அன்றைக்கி அநேகர் கேட்குறாங்க, பெண்கள் உபதேசம் பண்ணலாமா? அப்போஸ்தலன் எப்போல் சொல்லியிருக்கிறாரே, உண்மைதான், பெண்கள் புருஷர்கள் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு உத்தரவு இல்லை, ஆனால் ஸ்திரீகள் பேசக்கூடாது. ஆனால் தேவன் ஒரு பெண்ணுக்கு தம்முடைய ஆவியை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தாயாக எழுப்புவாரானால், ஆவிக்குரிய தாயாக எழுப்பினா தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு அந்த தாய்க்கு அதிகாரம் உண்டு. அதைத்தான் இந்த நியாயாதிபதிகளில் தெபோராள் மூலமாக நம்ம பார்க்குறோம். முதலாவது ஒரு பெண்ணுடைய கையில் நியாயாதிபதியான அதிகாரம், தீர்க்கதரிசியாக இருந்து வழி நடத்தினாங்க, யுத்தத்தையும் நடத்தினாங்க.
தேவஜனமே, இந்த தேவ செய்தியின் மூலமாக தேவன் உங்களை திடப்படுத்தவும் தேற்றவும் வைக்கிறார். இன்றைக்கி அநேக பெண்கள் குடும்ப பிரச்சனையை, சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம். வாழ்க்கையில் சில சில கஷ்டம், போராட்டம், நிந்த, அவமானம் வரும்பொழுது நம்ம பயப்படுறோம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்காக பயந்து ஓட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். தெபோராளுக்கு இருந்த அளவுக்கு பொறுப்பு நமக்கு இல்லை, அவங்கள விட சின்ன பொறுப்பில் தான் நம்ம இருக்கிறோம். தெபோராளுக்கு உதவி செய்த அதே தேவன் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்வதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சின்ன குடும்பமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்களுக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் பயந்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் தேவனுக்கு மகிமையாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தாளந்தை தேவன் கொடுத்துருக்கலாம், பாடக்கூடிய தாளந்தாக இருந்தால் பாடுங்க, வசனத்தை வாசிக்கக்கூடிய தாளந்து இருந்தால் வசனத்தை வாசிங்க, அல்லது பேசக்கூடிய தாளந்து இருந்தால் சுவிசேஷத்தை அறிவிங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதும் அநேக பெண்கள் ஊழியம் செய்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலையும் அநேக பெண்கள் அவருக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தாங்க. இந்த பிரிஸ்கில் முதல்ல கணவனுடைய பேர் சொல்லி மனைவியோட பேர் சொல்லுவாங்க. ஆனால் அநேக இடங்கள் நீங்கள் பார்க்கும்போது பிரிஸ்கில்லா ஆர்கில்லாங்கிற பேரை பவுலே உச்சரித்திருப்பார். கணவனை விட ஒருவேளை அந்த பெண் அதிக தேவபக்தியிலையும் வைராக்கியத்திலையும் இருந்ததுனால ஒருவேளை அப்படி உச்சரித்திருக்கலாம். தேவஜனமே, நீங்கள் கர்த்தருக்காக என்ன தாளந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் ஆண்டவருக்காக பயன்படுத்துங்க. என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். கண்களை முடிஞ்சு ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகளிர் தினத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பெண்களும் நினைக்கலாம், என்னுடைய பலன் கொஞ்சம், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது. தகப்பனே, எங்கள் எல்லாருக்குமே ஒரு முன் அடையாளமாக ஒரு ஆவிக்குரிய தாயாக தெபோராள வச்சுருக்கீங்கப்பா. அதே குடும்பத்தில் அவங்க நிர்வகித்த போதும் ஒரு தேசத்துக்கே நியாயாதிபதியாக, தீர்க்க தரிசியாக, ஒரு படையை முன்னெடுத்து ஆண்களுக்கு நிகராக யுத்தம் பண்ணாங்கப்பா. எதனால்? அவங்களுடைய சுய பலத்தினால இல்லை, உங்கள் பலத்தினால. அதே போல் இன்றைக்கி இந்த தேவ செய்தியை பார்க்குற அப்போ பெண்களோட கூட ஒருவேளை ஏதாவது காரியத்துக்கு பயந்துருந்தா நீங்கள் தேற்றுங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் இவர்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த தேவ செய்தியை பார்க்குறவங்க நமக்கு முன் அடையாளமாக தேவன் அந்த தாயை தெபோராளை வைத்திருக்கிறார். அதை சாட்சியாக வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.